ஆழிப்பேர்களை அனர்த்தம் இடம்பெற்று இன்றுடன் 17 வருடங்கள் நிறைவடைகின்றன. இந்தோனேசியா சுமாத்ரா தீவுகளை அண்மித்த ஆழ்கடல் பிரதேசங்களில் இடம்பெற்ற பாரிய நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு நாடுகளை சுனாமி அனர்த்தம் பாதித்திருந்தது. இந்த நிலநடுக்கம் 9 ரிக்டர் அளவு கோளில் பதிவாகியிருந்தது. 2004 டிசம்பர் மாதம் 26 இடம்பெற்ற இந்த சுனாமி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் 228,000 மரணங்கள் பதிவாகியிருந்தன. இலங்கையில் 35,000 பேர் வரையில் உயிரிழந்தனர். இதற்கமைய 2005 இருந்து ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 26 சுனாமி தினமாக அறிவிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. 17 முதல் நாங்கள் கண்ட துயரமான வரி சுமந்த அந்த நாட்களை நிலவிலே கொள்ளுகின்ற ஒரு நாள் டிசம்பர் 26. இங்கே வந்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு வருடமும் ஒரு சின்ன மன ஆறுதல் வருகிறது. ஒரு நக வணக்கம் செய்கிற பொழுதும் உங்களோடு சேர்ந்து இறந்து போன அந்த ஆத்மாக்களை நினைவிலே கொள்கிற பொழுதும் எங்களுடைய எத்தனையோ எண்ணங்களும் நினைவுகளும் சிந்தனைகளும் உங்களோடு சேர்ந்து இருக்கிறது. அதனால்தான் இந்த நாள் கூட எங்கள் மனங்களை ஆற்றுப்படுத்துகின்ற சீர்மியப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான நாடாக இது அமைந்திருக்கிறது. பல்வேறுபட்ட பல இடங்கல்களையும் நெருக்கடிகளையும் கடந்துதான் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த காலகட்டம் எங்கள் எல்லோருக்கும் இந்த ஆழிப்பேரலை பற்றிய அறிவு அற்ற ஒரு காலம். இப்பொழுது கூட திரும்பவும் ஒரு பெரிய ஆழிப்பேரலை வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்கிற சரியான ஆயத்தங்கள் கூட இல்லாவிட்டாலும் ஒரு மனத்தைரியம் இருக்கிறது. இப்படி ஒன்று நடந்ததை அதை எதிர்கொள்வதற்கான பக்குவம் எங்களிடம் இருக்கிறது. அவற்றையெல்லாம் கடந்துதான் இந்த மண்ணிலே நாங்கள் வாழத் துடிக்கிறோம். பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்திக்கிறோம். எங்கள் மனங்களில் இருக்கின்ற வலிகளை ஆற்றுப்படுத்துகின்ற இந்த நாடிலே உங்களோடும் சேர்ந்து இந்த மண்ணிலே அவர்களுக்கு மலர் தூவி விளக்கேற்றி வணக்கம் செலுத்துகின்ற இந்த நாளிலே, இந்த புனிதமான நாளிலே எங்களுக்கு கிடைத்த வாய்ப்புக்கும் உங்கள் எல்லோருக்கும் ஆறுதல் கூறி நீங்கள் அமைதிபட வேண்டும் என்றும் இறைவனை இறைஞ்சி அந்த ஆத்மாக்களுக்காக மன்றாடி நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஆழிப்பேரலை சுனாமி அழிவுகளை சந்தித்து 17 ஆண்டு நினைவு தினத்திலே கூடியிருக்கக்கூடிய அந்த சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுடைய உறவுகளே, இந்த சுனாமியால் இறந்து போன அவர்களுடைய அவர்களுக்கு என்னுடைய அஞ்சலிகளை, இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னுடைய அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொண்டும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே சுமார் 25,000 பேர் கொல்லப்பட்ட பொழுது வடமராட்சி கிழக்கிலே 1,000 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட கொடூர நிகழ்வு நடைபெற்றது. இலங்கை பூராகவும் சுமார் 40,000 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். உலகம் பூராக லட்சக்கணக்கானவர்கள் இந்த சுனாமியால் கொல்லப்பட்ட அந்த சோகமான டிசம்பர் 26 2004 அப்பொழுது நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தான். ஜனாதிபதி திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் நாட்டில் இல்லை. பிரதமராக இருந்த கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்களை உடனடியாக சென்று சந்தித்து அப்பொழுது என்னுடன் கூட அமரர் ஜோசப் பர்ராசிங்க ஐயா வந்திருந்தார்கள். இன மத பேதம் இல்லாமல் உடனடியாக நிவாரணங்கள் செய்யப்பட வேண்டும் என்று கேட்டு அந்த பகுதிகளுக்கு நாங்கள் விமானங்கள் மூலம் சென்று உதவிகளை செய்தோம். ஆனால் நான் ஒன்றை இந்த வேண்டுகோளாக விடுக்க விரும்புகின்றேன். தமிழ விடுதலை புலிகளும் அரசும் செய்து கொண்ட அந்த சுனாமிக்கு பின்னரான கட்டுமானம் அரசியல் காரணங்களால், எதிர்ப்புகளால் முறியடிக்கப்பட்டது. இன்றும் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் இனமும் வீடு இல்லாமல் வளங்களை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான திட்டத்தை ஏற்படுத்தி அரசு இதை அவர்களுக்கான முகம்பாட்டு திட்டத்தை வழிநடத்த வேண்டும். அதே போல இந்த தொழிலும் இல்லத்தை இந்த இல்லத்தையும் வழிநடத்துவதற்கு என்னுடைய மக்கள் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் முன்வர வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அவ்வளோ நினைவு
காற்றக்கூடிய மக்களாக ஆக்கிடுவாயாக. யார் யாரெல்லாம் இந்த உலகை விட்டு பிரிந்தார்களோ அவர்களுக்கு இந்த உலகை விட மிக மேலான ஒரு இடத்தை அவர்களுக்கு அளிப்பாயாக. அவர்களுக்கு அவர்களுடைய துணை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துணையை விட மேலான துணையை அளிப்பாயாக. அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களை விட மேலான உறவினர் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.